நலம் உண்டாகட்டும். மகளே, இன்றைய தினம் திங்கட்கிழமை, அமாவாசையும் இணைந்துள்ளது. இதை சோமவதி அமாவாசை என்று கூறுவர். இத்தினத்தில் எவர் ஒருவர் சர்வேஸ்வரனை தன் மனதில் இருத்தி சத்திய மனதோடு பூஜிக்கின்றாரோ அவருடைய மனநோக்கம் நிச்சயம் நிறைவேறும். மகளே, லவணியும் குசனியும் காணவில்லை. அவர்கள் பூ பறித்து வர பூங்காவனம் சென்றுள்ளனர். அண்ணா, இன்று அந்த பொன்னிற பறவையை நாம் தப்பிக்க விடக்கூடாது. ஆம்லவா, இன்று நாம் அதை பிடித்தே தீர வேண்டும். பல தினங்களாக நாமும் முயற்சி செய்து வருகின்றோம், ஆனால் சிக்காமல் தப்பிக்கின்றது. அண்ணா, அந்த பறவை மீண்டும் தப்பித்து விட்டது. ஆம்லவா, எவ்வாறு நம்மிடமிருந்து ஒவ்வொரு முறையும் தப்பிக்கின்றது என்று தெரியவில்லை. நாம் அதை இன்று நிச்சயம் பிடித்து விடலாம் என்று எண்ணினேன். அண்ணா, இன்றும் தாமதமாகிவிட்டது. ஆலயத்தில் நடக்கும் பூஜையை நாம் மறந்து விட்டோம் அல்லவா? நாம் அங்கு மலர்களை கொண்டு செல்ல வேண்டும். மகளே, லவன் குசலுக்காக காத்திருக்கிறாயா? குருதேவரே, பூஜைக்கு தாமதமாகிறது. அவர்கள் இன்னும் இங்கு வந்து சேரவில்லையே. தாமதமாவதை பற்றி நானும் அறிவேன். ஆனால் தக்க தருணத்தில் அவர்கள் வந்து சேரக்கூடியவர்கள்தான். அண்ணா, லவா, உதவி வேண்டும். சேவை புரிவதே முதற் கடமை. எங்கள் பதி சிவசம்போ தேவதேவ உமாபதி, பக்தர்க்கு வரம் தரும் கிருபாநிதி, மகாகாலம் நமஸ்காரம். ஜெய ஜெய போற்றி பரமேஷா திரிபுவனபதியே திரிபுராரி. ஜெய ஜெய போற்றி பரமேஷா திரிபுவனபதியே திரிபுராரி. த்ரிநேத்ரனே சரணாகதம் பஜி, ஜயதி ஜயதி சிவசங்கரம். மனதில் தியானித்திருந்தாலே அபிலாஷி நிறைவேறிடுமே. மனதில் தியானித்திருந்தாலே அபிலாஷி நிறைவேறி சங்கரம். ஓம்காரம் பிந்து சம்யுக்தம் நித்யம் பஜித்திடும் யோகியரும், க
காமார்த்தம் மோட்சம் தரும் ஓம்காராய நமஸ்காரம். அவிநாசி நமக் சிவாய்வர பூரண கிருபதாரா நமக் சிவாய சிவாய பக்தர் கருள் பரமேஷா இருவரும் எங்கு சென்றீர்கள்? இன்று மீண்டும் தாமதமாக வந்தீர்கள். தம்மை காணாது தம் இருவரை எண்ணி நான் வேதனையுற்றிருந்தேன். மாதா, இன்று எமக்கு பூக்கள் கிடைக்கவில்லை. நாங்கள் பல இடங்களுக்கு சென்று தேடினோம். அது மட்டுமல்ல மாதா, இப்போது பூச்செடிகளில் முட்களும் பெருகிவிட்டன. இவ்வளவு பெரிய முட்கள் உள்ளன. அதோடு வரும் வழியில் ஒரு வண்டிக்காரருக்கு உதவி செய்தோம். அதனால் ஏற்பட்ட காயம் இது. எவரேனும் சங்கடத்தில் வாடினால் உதவி செய்ய வேண்டும் என்று தாமல்லவா கூறினீர்கள்? ஆம், அது எனது அறிவுரையே. ஆனால் பொய்யுரைக்க எப்போது பழகினீர்கள்? நாங்கள் பொய்யுரைக்கவில்லையே. அப்படியா? எனில் நான் ஒன்று அறிய வேண்டும். பூச்செடியில் எவ்வாறு பெரிய முட்கள் வந்தன? அது ஒரு விசேஷ செடியாகும். அதில் பூக்கள் குறைவு, கோர் முட்கள் அதிகம். நல்லது, இருவரும் அமருங்கள். தம் இருவருக்கும் உணவு பரிமாறுகிறேன். ஆம் தாயே, மிகவும் பசிக்கின்றது. அப்பொன்னிற பறவையை பிடிக்கும் திறன் எனக்கு மட்டுமே உள்ளது. லவன் குசனால் அதை நெருங்கவும் இயலாது. என்ன கூறினாய்? மீண்டும் கூறு. வேறென்ன? தங்களால் அப்பறவையை நெருங்கவும் இயலாதென்றேன். நீ அகம்பாவம் கொண்டு பேசுகிறாய். அந்த சுவர்ண பறவையை பிடிக்கப் போவது நாங்கள் இருவர் மட்டும்தான். தம் இருவருக்கும் அந்த திறன் எங்கிருக்கிறது? அப்படியென்றால் இன்று ஆதவன் அஸ்தமித்த பிறகு அந்த வனத்திற்கு வந்துவிடு. அந்த பறவை அப்போதுதான் அங்கு வரும். சென்று விடுங்கள் இருவரும். தமக்கு அந்த திறன் இல்லை. தந்தையின் பெயர் கூட அறியாத தாம் இருவரும் அந்த பறவையை பிடித்து விடுவீர்களா? அது ஒரு சுவர்ண பறவையாகும். இதற்கு தக்க பலன் தம் இருவருக்கும் கிடைக்கும். இன்று ஆதவன் அஸ்தமித்தவுடன் அந்த வனத்திற்கு வாருங்கள். ஹே!
ஏன் தம் இருவரின் முகமும் வாடியுள்ளது? தம் வழிகளில் நீர் வழிகின்றது. என்ன நேர்ந்தது புத்திரர்களே? ஒன்றுமில்லை தாயே. இருவரும் எதையோ மறைக்கின்றீர்கள். தாம் கண்ணீர் வடிப்பதன் காரணம் என்ன? நேர்ந்ததை கூறுங்கள். மாதா, எம்முடைய தந்தை யார்? இருவரும் சென்று கை கால்களை சுத்தம் செய்யுங்கள். தாம் மிகவும் களைத்துள்ளீர்கள். குருதேவர் கண்டால் தவறாக எண்ணுவார். மாதா, தாங்கள் இன்று வரை எமது தந்தையின் பெயரை ஏன் கூறவில்லை? கூறுவதை கேளுங்கள். இருவரும் சென்று நன்றாக நீராடிவிட்டு தமது உடைகளை மாற்றுங்கள். பிறகு இதற்கு விளக்கம் தருகிறேன். இருவரும் செல்லுங்கள். குருதேவரே, நலம் உண்டாகட்டும் மகளே. என்ன நேர்ந்தது மகளே? நீ இவ்வாறு வேதனை கொண்டு நான் பார்த்ததில்லையே. இன்று எனது புதல்வர்கள் லவனும் குசனும் என்னை இன்னலான சூழ்நிலைக்கு உட்படுத்தினார்கள் குருதேவரே. அவர்கள் என்ன செய்தார்கள் மகளே? அவர்களின் கேள்வி என்னை இன்று சங்கடத்தில் ஆழ்த்திவிட்டது குருதேவரே. எனது புதல்வர்கள் லவனும் குசனும் தமது தந்தையின் நாமம் அறிய எண்ணுகின்றனர். அவ்விருவரின் அக்கேள்விக்கு என்ன பதில் உரைப்பதென்று எனக்கு தெரியவில்லை. மகளே, அவர்களின் கேள்விக்கு நீ விடை அளித்துதான் ஆக வேண்டும். குருதேவரே, என்னால் உண்மையை கூற இயலாது. பொய்யுரைக்கும் பணியை இன்று வரை நான் ஆற்றியதில்லை. இதற்கு ஒரு உபாயத்தை தாம் தான் கூற வேண்டும். மகளே, உருவாகியுள்ள இன்னலை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். இன்று அதை தவிர்த்தால் நாளை அது மீண்டும் முளைக்கும். உனது அந்த இன்னலுக்கு விடை ஒன்றே ஆகும். அவ்விருவரும் ஜனித்தது முதல் தாய் தந்தையாக நீதான் அவர்களை கவனித்து வருகிறாய். ஆகையால் அவ்விருவரின் கேள்விக்கு நீதான் அவர்களின் தாயென்றும் அவர்களின் தந்தையென்றும் கூறு. எழுப்பப்பட்ட வினா சாமானிய வினா அல்ல. ஆகையால் அதற்கான விடையை அன்பு மற்றும் ஆதரவைக் கொண்டு நீ அவர்களுக்கு வழங்க வேண்டும். குருதேவரே, இன்று ஒரு பெரும் சங்கடத்திலிருந்து எனக்கு முக்தி அளித்தீர்கள். சுகமோடு வாழ்வாய். நம்முடைய கேள்வி தாய் மனதை நிந்தித்திருக்குமா? எனக்கும் அந்த சந்தேகம் உள்ளது. நாம் அது பற்றி வினவி இருக்க கூடாது. நாம் சென்று தாயை தேடுவோம். நல்லது, வா. இருவரையும் மன்னித்து விடுங்கள். நாங்கள் தமக்கு இன்னலை விளைவித்தோம். இல்லை புத்திரர்களே, கேள்வி எழுப்புவது இன்னலை தருவதல்ல. தந்தை யார் என்பதை தாம் இருவரும் அறிய வேண்டும் அல்லவா? வனதேவியான நான் தான் தம்முடைய தாய். நானே தம்முடைய தந்தை. நான் வழங்கும் அன்பிலும் ஆதரவிலும் குறை ஏதும் உள்ளதா? எமக்கு எவ்வித குறையும் இல்லை. தாம் இவ்வுலகின் சிறந்த தாயாவீர்கள், சிறந்த தந்தையும் ஆவீர்கள். அண்ணா, இன்று அந்த விகடனுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும்.
அதை வாழ்நாளில் அவன் மறக்கவே கூடாது. இல்லை இல்லவா, நாம் எந்த சூழ்ச்சியும் செய்யக்கூடாது. நம்முடைய பலத்தையும் வீரத்தையும் கொண்டு அந்த பச்சியை பிடிக்க வேண்டும். ஆனால் அந்த பச்சி இன்னும் இங்கு வரவில்லையே. அந்த சுவர்ண பறவை தப்பிச் செல்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். லவா, வசமாக சிக்கிக் கொண்டார்கள். இனி இந்த குகை விட்டு இருவராலும் வெளிவர இயலாது. நல்ல வேளையாக நான் இந்த குகைக்குள் செல்லவில்லை. என் வழியில் இருந்த இரு பெருமுட்கள் தானாக விலகிவிட்டன. அந்த பட்சி இங்குதான் பறந்து வந்தது. எங்கு சென்றதென்று தெரியவில்லையே. இது அந்த பட்சி எழுப்பும் மொழிதான். தாம் இருவரும் எனது குகைக்கே வந்து விட்டீர்களா? இவன் ஒரு மாயவீராட்சசன் அல்லவா? நீ யார் என்று கூறு. நானா? நானே ராட்சசன் துருதந்தன். இந்த குகைதான் எனது வசிப்பிடம். மரணத்தை வேண்டுபவர்கள் எவராயினும் அவர்கள் தாமாக இந்த குகையை நாடி வருவர். அப்போது அவர்களை விழுங்கி என்னுடைய அகோர பசியை போக்கிக் கொள்வேன். அது இன்று நடக்காது. உன்னால் எம்மை கொல்ல இயலாது. உன்னுடைய வார்த்தைகளில் வீரம் வெளிப்படுகிறது. ஆம், நாங்கள் உனக்கு அஞ்ச மாட்டோம். நீ என்னை எச்சரிக்கின்றாயா? என்ன ஆணவம் உனக்கு? பலம் பொருந்திய என்னை தாம் வீழ்த்தி விடுவீர்களா? கூறுங்கள், என்னுடைய சக்தியை தம்மால் எதிர்க்க இயலுமா? இயலும். உண்மைதானே அண்ணா? நல்லது. தம் இருவருக்கும் பாடம் புகட்டுகிறேன். கூறுங்கள், தம் இருவரில் முதலில் யாரை எனக்கு ஆகாரமாக்க வேண்டும்? எச்சரிக்கின்றேன், இருவரும் உன்னை வதைப்போம். தாம் இருவரும் என்னை வதைப்பீர்களா? தாம் இருவரும் தூச்ச பாலகர்கள். என்னை வதைப்பீர்களா? ராட்சசனை வதைப்பீர்களா? அருகே வாருங்கள் பாலகர்களே, வாருங்கள். அண்ணா, இந்த ராட்சசனை வதைக்கலாம். இப்போதே வதைத்து விடலாம். ஆஹா!
என்னை வதைத்து காட்டுங்கள். என் அருகே வாருங்கள், வாருங்கள். எங்களை விட்டு விடு. என்னுடைய ஆகாரம். ஸ்ரீராம்